என் பேர் ஆஸ்கர் ரொமேரோ. நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன். என்னோடய நெகட்டிவ் பிளேஸ் இதுதான். நான் இங்கே வந்து கேசியராக ஒர்க் பண்ணுறேண்ணே. நான் இந்த போட்டிங்கு போட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நார்மல் போட்டிங்கன்னா என்னென்னா, நார்மல் போட்டிங்கில் மொத்தம் வந்து 14 பேர் அலோவ் பண்ணுறாங்க. இந்த நார்மல் போட்டிங் என்னென்னா, உள்ளக்குள்ளே நம்மக்கிட்ட ஒரு ஐலாண்டு ஒரு தீவு இருக்குது. அது வந்து என்னென்னா, தமிழில் வந்து கடல் பசி தீவுன்னு சொல்லுவாங்க. கடல் பசி அழிஞ்சிட்டு வரனால அதோடய பேரை வச்சுருக்காங்க. அங்கே ஒரு டவர் இருக்குது. அந்த டவரில் ஏறி இந்த காரங்காடு மொத்த வியூவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த தீவை சுற்றிட்டு வந்துட்டு ரெண்டு ஓடைக்கிளை, அதாவது சதுப்பு நில காடுகளுக்கு இடையில் கூட்டிகிட்டு போகிறது தான் நம்மளோட போட்டிங். இது நார்மல் போட்டிங்கு. அதே மாதிரி நம்மக்கிட்ட கயாக்கிங் இருக்குது. கயாக்கிங் என்னென்னா, செல்ஃபு நம்மளே துடுப்பு போட்டு போகிற மாதிரி. அது 1 hour சார். அது 1 hour வந்து என்னென்னா, சிங்கிள் வந்து 200, டபுள் வந்து 300. ஸ்நார்க்லிங் இருக்குது. ஸ்நார்க்லிங் என்னன்னா, தண்ணி தெளிவாக இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் மட்ட அளவில் உங்களை இறக்கி விட்டு மீன், அப்புறம் ஜல்லி செய்கிற பாசிகள், கடல் பாசிகள், அதை எல்லா பாசிகள் நண்டு எல்லாத்தையுமே பார்க்க வைப்பாங்க. ஆனால் இந்த டூரிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த காடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த காடுக்கு பேர் தமிழில் வந்து அலையாத்தி காடுகள்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் மேங்க்ரோவ் காடுகள்னு சொல்லுவாங்க. இந்த காடுகள் எதுக்குன்னா, கடலோரம் எப்படியுமே இந்த காடுகள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா புயல் சுனாமி இது மாதிரி வரும்போது வந்து என்னென்னா, இந்த அலைகள் வந்து தடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அலையோட ஸ்பீடு கெப்பாசிட்டியை தடுக்கும். இதோட வேர் வந்து என்னென்னா, எல்லாமே மேல் நோக்கி வளரும். ஒவ்வொருவோட வேரும் ஒவ்வொன்றும் வந்து இடுக்கு இடுக்குன்றதுனால வந்து அலையோட ஸ்பீடை கம்மி பண்ணுறனால அந்த இடத்துல வந்து சுனாமி வந்தாலும் எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அதிகமாக இருக்கிறனால இங்கே வர மக்களுக்கும் டூரிஸ்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சி போய் இங்கே எல்லாருமே வராங்க. இந்த அலையாத்தி காடுகள் தான் மெயின் ஃபஸ்ட்டு ஒரு சூழல் சுற்றுலான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே உள்ள பறவைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே உள்ள பறவைகளை பற்றி சொல்லணும்னா, இங்கே வந்து என்னென்னா, பறவைகள் வந்து ஏகப்பட்ட பறவைகள் வரும். எல்லாமே அந்த ஐலாண்டில் தான் போய் உட்காரும். வெயில் சீசனில் தான் அதிகமாக வரும் பறவைகள். எல்லாமே எல்லா பறவைகளுமே வந்து பார்க்கலாம். மழை சீசனில் ஏன் பறவைகள் வராதுன்னா, அங்கே வந்து அதுக்கேற்ற பிளேஸ் அந்த இடத்துல இல்லாதனால, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கனால அங்கே வந்து பறவைகள் உட்கார வராது. வெயில் சீசனில் நிறையா பறவைகள் பார்க்கலாம். அதில் இங்கே வந்து அதிகமான சுற்றுலாத்தலங்கள் வராங்களா? நிறைய பேர் சுற்றுலா வராங்க. சனி ஞாயிறில் மட்டும் நிறைய கூட்டம் இருக்கும். மித்த நாளில் வந்து ஒரு நார்மலான கூட்டம் இருக்கும். லீவு நாள்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இந்த இடிசி நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, இந்த டூரிஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, நான் சமைக்கிறவங்கள்ட்ட சொல்லிடுவேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் போட்டு வந்துடும். ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி அவங்களுக்கு நீங்கள் என்ன கடல் ஐட்டம் என்ன ஐட்டம் கேட்குறீங்களோ அவங்களே சமைச்சு தந்துடுவாங்க. சீ ஃபுட் எல்லாமே இடிசி நம்பருக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். வந்து சமைக்கிறவங்கள்ட்ட அவங்க கண்டிப்பாக சமைச்சு தந்துடுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் போட்டு வந்துடுறேங்கிறனால நீங்கள் வர டயத்தில் வந்து அந்த மீன் இதுகளெல்லாம் வாங்க முடியாது. இந்த போட்டிங் வந்து ஒரு 1.5 kilometer கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பக்கத்துமே வந்து மரங்கள் இருக்குது. ரொம்ப பசுமையாக இருக்குது. இந்த போட்டிங்கோடைய ஸ்பெஷல் என்னென்னா வந்து, நாங்கள் போனது 2 மணி. இந்த 2 மணி டயத்தில் வந்து அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த வெக்க தெரியல, ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த சுற்றுலாத்தலம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமலேயே இருக்குது. இது குடும்பத்தோடு சுற்றி பார்க்க ஒரு ஏற்ற இடம். நம்ம மாவட்டத்தில் இப்படி ஒரு அழகான சுற்றுலாத்தலம் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த போட்டிங்கில் நீங்கள் பயணம் செஞ்சுக்கிருக்கும் போது வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக காணலாம். நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து ஆறும் கடலும் ஒன்றா சந்திக்கக்கூடிய இடம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ¿Qué?
இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கிறது காரங்காடு மீனவ கிராமம். நம்ம இந்த படகு சவாரியில் பயணம் செஞ்சுக்கி இருக்கும்போது இந்த கிராமத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக வேறு லெவலில் இருக்குது. இது ஏதோ வெளிநாட்டுகளை பார்த்தது போல் இருக்குது. Thank you.